தாயகத்தை காத்து நின்ற தங்கமே, தன்மானம் ஏற்று நின்ற நெஞ்சமே, வெள்ளையனை விரட்டெழுந்த சிங்கமே, போர்க்களத்தில் உயிர் தந்த தியாகத்தின் சிகரமே, வீர தியாகத்தின் சிகரமே. தாயின் மானம் காத்த வீரமகன், விடுதலைக்காக இன்னுயிர் தந்த தியாகியவன். இந்திய தாயின் மானம் காத்த வீரமகன், விடுதலைக்காக இன்னுயிர் தந்த தியாகியவன். மைசூர்பதியின் மகராஜன், மனித நேயத்தின் குணராஜன், மைசூர்பதியின் மகராஜன், மனித நேயத்தின் குணராஜன். தீரன் திப்பு சுல்தான் அஞ்சாத வீரன் திப்பு சுல்தான், தீரன் திப்பு சுல்தான் அஞ்சாத வீரன் திப்பு சுல்தான். அருமை தந்தை ஹைதரளி, அன்னை பஹரும் நீசாவும், இறைவன் அருளால் ஈன்றெடுத்த இதயம் நிறைந்த செல்வ மகன். இஸ்லாம் நெறியில் இனிதே வளர்ந்தான் ஸ்ரீரங்கப்பட்டினம் நகரத்திலே, இளமை முழுவதும் வீர வித்தைகள் அனைத்தும் பயின்றான் வேகத்திலே. மன்னகம் புகழும் தென்னகத்தில் வீரத்தின் வித்தாய் வளர்ந்தானே, மன்னகம் புகழும் தென்னகத்தில் வீரத்தின் வித்தாய் வளர்ந்தானே. தீரன் திப்பு சுல்தான் அஞ்சாத வீரன் திப்பு சுல்தான், தீரன் திப்பு சுல்தான் அஞ்சாத வீரன் திப்பு சுல்தான். பதினேழாவது வயதினிலே பாயும் புலியுடன் சண்டை செய்தான், புலியின் வாயை இரண்டாக பிளந்தெறிந்தானே திப்பு சுல்தான். முதல் முதலாக போர்க்களம் இறங்கி வெள்ளையல் பலரை சிறைபிடித்தான். தந்தை ஹைதரளி இறந்த பின்னே மணிமுடி ஏற்று ஆட்சி செய்தான். வாழ்க மன்னன் திப்பு சுல்தான் என்றே மக்கள் வாழ்த்தினரே, வாழ்க மன்னன் திப்பு சுல்தான் என்றே மக்கள் வாழ்த்தினரே. தீரன் திப்பு சுல்தான் அஞ்சாத வீரன் திப்பு சுல்தான், தீரன் திப்பு சுல்தான் அஞ்சாத வீரன் திப்பு சுல்தான். காலமான ஆட்சியினை பொதுவாய் தந்தான் திப்பு சுல்தான். எல்லா சமுதாய மக்களையும் அன்பாய் அணைத்து ஆண்டு வந்தான். அவரவர் மார்க்கம் அவரவர் கென்ற திருக்குர்ஆனின் போதனையை மீறாமல் யாரும் மோகாமல் முஹம்மது நபியின் பாதையிலே இந்து முஸ்லிம் கிறிஸ்துவரின் அன்பு நண்பராய் வாழ்ந்தானே, இந்து முஸ்லிம் கிறிஸ்துவரின் அன்பு நண்பராய் வாழ்ந்தானே. தீரன் திப்பு சுல்தான் அஞ்சாத வீரன் திப்பு சுல்தான், தீரன் திப்பு சுல்தான் அஞ்சாத வீரன் திப்பு சுல்தான்.
நாட்டை அழித்திடவே படையெடுத்தார்கள் மராட்டியர்கள். போரில் தோற்று ஓடையிலே சிருங்கேரி மடத்தை கொள்ளையடித்தார். மடத்தில் இருந்த சாரதா தேவி தங்க சிலையையும் கொள்ளையடித்தார். சிருங்கேரி மடத்தின் சீடர்கள் பலரை கொடிய மராட்டியர் கொண்டு குவித்தார். விவரம் அறிந்த திப்பு சுல்தான் கலங்கி கண்ணீர் வடித்தானே. விவரம் அறிந்த திப்பு சுல்தான் கலங்கி கண்ணீர் வடித்தானே. வீரன் திப்பு சுல்தான் அஞ்சாத வீரன் திப்பு சுல்தான். வீரன் திப்பு சுல்தான் அஞ்சாத வீரன் திப்பு சுல்தான். மடாதிபதியை சந்தித்து அவரிடம் ஆறுதல் தெரிவித்தான். சாரத தேவி தங்க சிலையை செய்திட உடனே ஆணையிட்டான். அரசாங்க செலவில் சிருங்கேரி மடத்தை புதுப்பிக்க சொல்லி பணம் கொடுத்தான். தானிய விளையும் பூமிகளை சிருங்கேரி மடத்துக்கு எழுதி வைத்தான். எல்லா மக்களின் ஆலயங்களுக்கும் மானியம் வழங்கி கௌரவித்தான். எல்லா மக்களின் ஆலயங்களுக்கும் பாணியும் வழங்கி கௌரவித்தான். வீரன் திப்பு சுல்தான் அஞ்சாத வீரன் திப்பு சுல்தான். வீரன் திப்பு சுல்தான் அஞ்சாத வீரன் திப்பு சுல்தான். அந்நிய படையை அழித்திடவே அன்றே செய்தான் பீரங்கியை. எல்லை விட்டு எல்லை பாயும் ஏவுகணைகளும் செய்தானே. இந்திய மண்ணில் முதல் முதலாக பீரங்கி செய்தவன் திப்பு சுல்தான். மைசூர் வேங்கையின் ஆற்றலை கண்டு கலங்கினார்கள் பரங்கியர்கள். வாழ்க இந்திய தேசமென விடுதலை முழக்கம் செய்தானே. வாழ்க இந்திய தேசமென விடுதலை முழக்கம் செய்தானே. வீரன் திப்பு சுல்தான் அஞ்சாத வீரன் திப்பு சுல்தான். வீரன் திப்பு சுல்தான் அஞ்சாத வீரன் திப்பு சுல்தான். கொள்ளையரும் நண்பராய் நடித்த வஞ்சகரும் திப்பு சுல்தானை வீழ்த்திடவே வஞ்சக வலையை விரித்தனரே. ஸ்ரீரங்கப்பட்டினத்தை சுத்தி வளைத்தார்கள் துப்பாக்கி ஏந்திய வெள்ளையர்கள். திப்பு சுல்தானை தலைமறைவாக சொன்னார்கள் அவனின் தளபதிகள். அதனை ஏற்க மறுத்தானே கொஞ்சமும் அஞ்சா நெஞ்சாளன். அதனை ஏற்க மறுத்தானே கொஞ்சமும் அஞ்சா நெஞ்சாளன். வீரன் திப்பு சுல்தான் அஞ்சாத வீரன் திப்பு சுல்தான். வீரன் திப்பு சுல்தான் அஞ்சாத வீரன் திப்பு சுல்தான். ஆட்டு மந்தைகள் போலே இங்கு 200 ஆண்டுகள் வாழ்வதை விட 2 நாட்கள் புலியாக வாழ்ந்து மடிவது சிறப்பாகும். எனவே கூறி அனலாய் மாறி இறங்கினான் போர்க்களத்தினிலே. இரவும் பகலும் கரை புரண்டோடும் காவேரி கரையின் ஓரத்திலே பதுங்கிய நிலையில் பரங்கிய படைகள் திப்பு சுல்தானை நோக்கினரே. பதுங்கிய நிலையில் பரங்கிய படைகள் திப்பு சுல்தானை நோக்கினரே. வீரன் திப்பு சுல்தான் அஞ்சாத வீரன் திப்பு சுல்தான். வீரன் திப்பு சுல்தான் அஞ்சாத வீரன் திப்பு சுல்தான்.
திப்பு சுல்தானின் மார்பினிலே சுட்டார்கள் கொடிய வெள்ளையர்கள் குண்டுகள் நெஞ்சை துளைத்திடவே விழுந்தான் திப்பு களத்தினிலே. திப்பு சுல்தானின் மரணத்தை அறிந்த வெள்ளைய தளபதி ஹாரிஸும் இன்று முதலே இந்துஸ்தான் எங்கள் வசமென சொன்னானே, இன்று முதலே இந்துஸ்தான் எங்கள் வசமென சொன்னானே. திப்பு சுல்தானின் தேச பக்தியை எவரும் மறுக்க முடியாது. திப்பு சுல்தானின் வீர தியாகத்தை யாரும் மறைக்க முடியாது. இந்திய நாடு உள்ள வரைக்கும் திப்பு சுல்தான் புகழ் அழியாது.